हरे कृष्णा हरे कृष्णा माता जी कृष्णा हरे सब लोग नहीं श्रीमद् भगवद् गीता उनमें उर्वे अध्याय मूंद्र कर्म योगम पादम युते टेक्स्ट प्रोजेक्शन प्रकृति क्रियमानानि प्रकृति क्रियमानानि गुणै कर्माणि सर्वशः அகங்காரத்தினால் பாதிக்கப்பட்டு மயங்கிய ஆத்மா பௌதிக இயற்கையின் குணங்களால் நடைபெறும் செயல்களுக்கு தன்னையே கர்த்தா என்று எண்ணிக் கொள்கின்றார். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா. உள்ள ஸ்லோகம் பேசிக் கொண்டிருக்கோம் கர்மயோகம். கர்மயோகம் என்றால் என்ன மாதிரி? நம்ம செய்த செயல்கள் வெளிக்கும் என்னதான் கர்மா. யோகானா என்னதுன்னா பகவானுடைய ஒன்று செய்யறது, புனை பண்றது. எந்த செயல்கள் பகவான பண்ணப்படுதோ அது பேரு யோகா. ஓகேவா? இப்போ வெறும் யோகானா என்னது? இப்போ நார்மல் இப்போ செய்யறாங்க எல்லாரும் யான் யோகா யோகா பண்ற அந்த யோகா. இப்போ யோகம் தண்ணி யூடியூப் தண்ணி என்ன என்ன வரும் இப்படி இப்படி இப்படிலாம் வரல. அது என்னது? ஓகே மதி. இப்போ வந்து அந்த உடல் பயிர் செய்யறாங்க அந்த அந்த யோ அது அந்த 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 யோகா வந்து உண்மையிலே வந்து பகவான் பணி பண்ணுதான். அப்ப இப்ப அந்த யோகா வந்து ஆக்சுவலி வந்து சாஸ்திரத்துல இருக்கு. பட் இப்ப எல்லாரும் பார்க்கலாம் யோகா தட்டிங்கன்னா இந்துக்கள் வரத இந்தியர்கள் செய்யறத விட வெளிநாட்டு உள்ளவங்க செய்யற வீடியோ நிறைய இருக்கு. ஜப்பனீஸ் அப்புறம் வந்து ரஷ்யன் அமெரிக்கன் ஜெர்மனி இந்த மாதிரி வெளிநாட்டு உள்ள வீடியோ தான் அதிகமா இருக்கு. அப்ப உண்மையான யோகாவோட அர்த்தம் வந்து நிறைய பேர் புரியல. அதே போல நிறைய பேர் மெடிடேஷன் பண்ணுவோம். மெடிடேஷன் மெடிடேஷன் என்ன பண்றது? தியானம். தியானம் பண்றாங்க நிறைய. இப்ப நம்ம ஹரிகிருஷ்ணா ஒரு இயக்கம் இருக்கும். நம்ம இயக்கம் தவிர்த்து மற்ற இயக்கங்கள் நிறைய இருக்காங்க. நிறைய தர்மங்கள் இருக்கு. எல்லாரும் தியானம் பண்றாங்க. சில இடத்துல தியானம் பண்ணுவாங்க. மெடிடேஷன் தான் அவங்களோட மெயின் இது. வந்துட்டு ஒரு நம்ம ஒரு நாள் ஒரு நாள் பிளாப்லாம் கட்டி பேசுறோம். ஆனா அங்க ஒரு நாள் சைலண்ட், ஃபுல்லா சைலண்ட். ஒரே ஒரு அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் அது என்னது ஒன்று ஓடி இருக்கும். எல்லாம் கட்டி சாமி வீட்டில் நல்லா கட்டி இருக்கிறோம். அங்கே சாமியா இருக்கும் எல்லாமே. வாட் இஸ் தட் மேரேஜ்? அது என்ன மெடிசன். அந்த மெடிசன் நம்மளுக்கு பயன் தருவா? ஓகே. இந்த வார்த்தை எது பண்ண மனசு உள்ளே பண்ணுது. அமைதியா இருந்து மனசு எப்படி உடையில பண்ணணும்னா எப்படி உயர்ந்த பண்ணுது? இந்த கேள்வி வந்து யாராவது வாசலோன்னு ஒரே இடத்துல மெடிடேஷன் பண்ணா மனசு எப்படி மனசு எப்படி வந்து அமைதியா இருக்கும் ஆகுமா? ஒரே இடத்துல உட்காந்து என்ன ஆகுனா நீ வேகம் ஓடும் போதாச்சும் ஒரே விஷயத்தை நோக்கி இது ஓடிக்கிட்டே வேலைக்கு முடிச்சு வேலை மட்டும் தான் மைண்ட்ல இருக்கும். ஸ்கூல் பண்ணி ஸ்கூல் மட்டும் மைண்ட்ல இருக்கும். ஒரே இடத்துல பார்த்தீங்கன்னா மனசு அமைதியா இருக்குமா? என்ன ஓட விஷயத்து போகும்? விவசாயம் வந்தா பண்ணணும், ஒரு படிக்கணும், பெட்டியில் எண்ணி கிடைக்கிறது தெரியல, அடுத்து வந்து லீவ் வைக்கணும், அந்த போனஸ் எவ்வளோ தான் கிடைக்குமா, வேலை வேலை வந்து நம்மளுக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிருமா, அன்னைக்கு வந்து என் கூட இப்போ ஏசிட்டானே, அன்னைக்கு இவங்க என்னை ஏசிட்டாங்களே, இந்த வார்த்தையை என்னை பார்த்துருச்சு, ஐயோ என் கனவு இப்போ சொல்லிட்டாரு, என் மகன் எப்படி ஜெயிக்க மாட்டேது, இதுமாரி எல்லா பிரச்சனை வேகமாக ஓடும் போதாச்சும் ஒரு பிரச்சனையும் ஞாபகம் இருக்கும். உட்காந்தோட எல்லாம் வரும். உண்மையே இல்லையா மாட்டி? உண்மை இல்லை, ட்ரை பண்ணல. ஆக்சுவலி மெடிசன் வந்து என்னதுன்னா தீத்த மாதிரி சொல்லுவார். என்னது என்ன சொல்லுவார்? உட்காந்து தூங்குறது. நம்ம படுத்துட்டு தூங்குற கஷ்டமாக சொல்லி உட்காந்து போகணும். ஆக்சுவலி நீங்க மெடிசன் பண்ணி பாருங்க, 5 நிமிஷம் போதும் தூங்கிருங்க. ஏன்னா கலியுகத்தில் நல்லா ஞாபகம் வச்சுருங்க, கலியுகத்தில் மெடிடேஷன் அதாவது தியானம் முறை சாத்தியம் இல்லை. புரியுதா? சீமா பாகவதம் சொல்லப்படுது 4 யுகத்துக்கு
அது தியானமோ இல்ல யோகாவோ சாத்தியம் கிடையாது. கலியுகத்துல ஒரே ஒரு விஷயம் சாத்தியம், என்னது? சத்தியயுகத்தோட தர்மம் என்ன? டக்கு டக்குன்னு சத்தியயுகத்தோட தியானம். ரெண்டாவது யுகம் என்னது? அடுத்த யுகம் என்னது? திரேதாயுகம். திரேதாயுக தர்மம் என்னது? யோகம். யோக யஜ்யம் வருது. யஜ்யம் யஜ்யம் எப்படி? அது முதல். ரெண்டாவது யஜ்யம். மூணாவது யுகம் என்ன யுகம்? மூணாவது யுகம் பேர் என்ன சொல்லுது? துவாபர யுகம். ஞாபகம் வச்சுக்கோது. மூணாவது யுகம் பேர் துவாபர. துவாபர துவாபர யுகம் வகை இது என்னது? தர்மம் என்னது? கோயில் விக்கிர வழிபாடு. எட்டு நேரம் பன்னெண்டு நேரம் விக்கிரத்துக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க. அப்படியே பார்த்து பகவானை வந்து அந்த அபிஷேகம் பார்த்து நம்ம வந்து உள்வாங்கி பிறகு பகவானோட இதை இது பண்ணுறது. இப்ப வந்து கலியுகத்துல வந்து இந்த முதல் செஞ்ச தியானமோ, ரெண்டாவது யுகத்துல செஞ்ச யஜ்யமோ, மூணாவது யுகத்துல செஞ்ச ஒரு பத்து மணிநேரம் பத்து மணி கோயில் இருக்குது, பன்னெண்டு கோயில் இருக்கு முடியாது. கலியுகத்துல அதெல்லாம் குறைச்சி ரொம்ப ஸ்பெஷலா கொடுக்குற பகவான் என்னது? ஹரிநாம். பகவான் நாமத்தை ஜபம் பண்றது, கீர்த்தனம் பண்றது, இதுதான் கலியுகத்தோட இது. அப்போ நீங்கள் கோயில் கட்டுறீங்க, கோயிலில் வச்சுருக்கீங்க, விக்கிரம் வழிபாடு பண்ணுறீங்க, அப்போ வந்து நீங்கள் எங்கேயும் வளர்ந்துருக்கீங்க, உண்மை இல்லையா? அதுக்கு என்ன பதில் கமிஷன் வருவோம்? இப்போ ரெண்டாவது யுகத்தை செய்த எங்கேயும் நம்ம செய்கிறோம், மூணாவது யுகத்தை செஞ்ச கோயில் வழிபாடும் இருக்கு. அப்போ கலியுகத்தில் ஆயிரம் சனித்துல மட்டும் சொல்கிறீங்களே, அப்போ இறுதியாக நீங்கள் ரெண்டாவது யுகத்தில் மூணாவது யுகத்தில் வேலையை செய்கிறீங்க இப்போ அப்படின்னு ஒரு ஆள் கேள்வி கேட்டாங்கன்னா என்ன பதில் இருக்கீங்க? ஓகே, ஏன் நம்ம வந்து விக்கிர யார் வந்து நம்ம வந்து கோயிலில் பண்ணுறோம்னா, கோயில் ஏதாச்சும் விக்கிர ஏன் விக்கிர வழிபாடு நம்ம வந்து மூணாவது யுகம் யார் பண்ணுறோம்னா, நம்ம வந்து பகவானுடைய சேவையில் ஈடுபடுது, நம்முடைய சம்பளம் சேவை ஈடுபடுவோம். கலியுகத்தில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரே இடத்துல ஒரு மணி நேரத்துக்கு மேலேயோ ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலேயோ ஒரு ஆள் ஒன்று உட்காந்து முடியாது. சின்ன பிள்ளை தான் வந்து ஒரு அப்பு ஓடாமல் இருக்கும், ஒரு அப்பு நிற்காமல் ஓடிட்டே இருக்கும். பெரியாரும் நம்பும் அதே மாதிரி தான். அது வந்து ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே வந்து நிற்காது, நம்ம ஒரு நிமிஷத்துக்கு மேலே நம்ம மனசுக்கு நிற்காது. ஒரு மணி நேரத்துக்கு மேலே பாருங்க, எல்லாம் அப்படியே அசைய ஆரம்பிப்பாங்க. அவங்களுக்கு நிறைய அனுபவம் இருக்கு. சமத்துல முந்தியெல்லாம் கிளாஸ் வந்து ஒரு மணி நேரம் மேலே தாண்டி உங்ககிட்ட ஒன்பது பண்ணிட்டு போயிடும். முந்தி என்ன சொல்கிறேன், அந்த சிச்சுவேஷன் வந்து நீங்கள் என் சேர்த்து பார்க்கும்போது தான் ஏன்னா நம்ம வந்து இவ்வளோ விஷயம் கொடுத்துருக்கணும்னு சொல்லி நினைப்போம். பட் ஆப்போசிட்ல இருக்கிறவங்க வந்து எல்லாம் ஆர்வம் செய்யப்படுற யஜ்யம் அது உண்மையான யஜ்யம் கிடையாது. என்ன செய்தாலும் பகவான் பண்ணிக்கொள்ளும். அவற்றை அறிவற்றவர்களின் மனத்தை அறிஞர்கள் குழப்பக்கூடாது. செயலிலிருந்து விலகுவதற்கு ஊக்குவிக்கக்கூடாது. மாறாக பக்தி உணர்வுடன் செயல்படுவதன் மூலம் எல்லா வீதான செயல்களிலும் கிருஷ்ண உணர்வு படிப்படியாக முன்னேற்றத்துக்காக அவர்களை ஈடுபடுத்துகிறார். போன வாரம் வந்து குருப்பு சொன்னாங்க, என்ன சொன்னாங்க, இதை பற்றி பேசினாங்க, என்ன பாயிண்ட் பேசினாரு? எஸ், அதாவது பக்தர்கள், அந்த வைஷ்ணவர் பக்தர்கள் வந்து பக்தி பாதை இல்லாதவங்களை வந்து அவங்களை நீங்கள் எல்லாமே விட்டுருங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. அதுதான் இந்த கூப்பிடுங்க. விதிக்கப்பட்ட கடமைகளை பலன்களில் பற்று கொண்டுள்ள அவர் அறிவுறுத்தவர்களின் மனதை, அதாவது பற்றுதலை இருக்கக்கூடிய மக்களை, அதாவது வெளியில் உள்ளவங்களை
அறிஞர்கள் அறிஞர்கள்னா பக்தர்கள் கூப்பக்கூடாது. ஃபர்ஸ்ட் கோப்பக்கூடாது, செகண்ட் செயலிருந்து விலகுவதற்கு ஊக்குவிக்க கூடாது. நீங்க எல்லாம் விட்டு வந்திருக்கீங்க, எல்லாத்தையும் விட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. முதல் என்னது கூடாது, ரெண்டாவது என்னது எல்லாத்தையும் விட்டு வந்துருங்க அப்படியே வந்துருங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. அடுத்து மாறாக பக்தி உணர்வு செயல்படுவதன் மூலம் எல்லா செயல்களையும் அவர் ஈடுபடுத்திவிடும். மாறாக என்ன பண்ணுன்னா அவளை முத டிவோஷனல் சர்வீஸ் பக்தி சேவை ஈடுபடுத்த வேண்டும். புரியுதா? இதுதான் கிருஷ்ணா தெளிவா சொல்றாரு. போன மதத்துல ஒருத்த புதுசா வரனா மதஜி நீங்க எல்லாத்தையும் விட்டுருங்க, அப்பா விட்டுருங்க, அம்மா விட்டுருங்க, சைவம் சாப்பிடுங்க, நீங்க வந்து எங்கேயும் போகாதீங்க, நீங்க இங்கே இருந்துருங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. மாறாக என்ன பண்ணணும்னா மதஜி நீங்க வீட்டுல இருந்தபடி ஜெபம் பண்ணுங்க, ஸ்கூலுக்கு போங்க, படிங்க, எல்லாம் பண்ணுங்க. அட் த சேம் டைம் நீங்க வார வாரம் கிளாஸ் வாங்க, உங்களால் முடிஞ்ச சேவை செய்ய கூப்பிடுங்க. சின்ன சேவை செய்யுங்க, இந்த மாதிரி ஒரு சேவை ஈடுபடணும். புரியுதா? இதுதான் வந்து கர்ம யோகம். அதாவது உங்க கர்மத்தை உங்க செயலை கிருஷ்ணரோட கனெக்ட் பண்ணணும். அந்த சேவை புரியுதா? ஓகேவா? இன்னைக்கு வந்து கிருஷ்ணன் என்ன சொல்றாருன்னா ஒரு சேவை அகங்கார சொல்லி பிரகிருதி கிரியமானி உடை தருமானி சர்வாஜா அகங்கார விமானம் கர்த்தாக விதி மாட்டேன். வந்து இங்க வந்து கிருஷ்ணர் வந்து மூணாவது லைன்ல என்ன ஆத்மா சொல்லியிருக்காரு, விமூட ஆத்மா. விமூட ஆத்மான்னு என்ன அர்த்தம் உங்களுக்கு குழம்பிய ஆத்மா சொல்லி என்ன பண்ணிருக்கேன், ஆன்மீக ஆத்மா. விமூட ஆத்மானா ஆன்மீக ஆத்மா, விமூட ஆத்மானா முட்டாள்தனமான ஆத்மா. பச்சை சொன்னா முட்டாளான முட்டாள்களாக இருக்கக்கூடிய மனிதர்கள். ஏன் அந்த கிருஷ்ணர் வந்து கொஞ்சம் கடினமாக வார்த்தை படுத்திருக்காருன்னா இந்த விமூட ஆத்மா அதாவது முட்டாள் மனிதன் அவன் என்ன நினைக்கிறான்னா கர்த்தாகம் இதி மன்னியதே. கர்த்தாகம் இதி மன்னியதே என்னன்னா நான் செய்ய கர்த்தானா நான் செய்யக்கூடிய எல்லா செயலும் நீ காலையில் ஏந்திக்கிறதுலேருந்து ஆரம்பிச்சு நைந்து தூங்குற வரைக்கும் நீ என்னென்ன வேலைகள் செய்யலையோ அந்த வேலை எல்லாமே அகம் கர்த்தாக நான் தான் செய்யறேன் அப்படி நினைச்சுக்கிறான் அர்ஜுனா. அந்த மாதிரி மனிதன் விமூட ஆத்மா முட்டாள் மனிதன் சொல்லி சொல்றாரு. ஆனா அர்ஜுனா உண்மையில யாரு செய்யறானா எதுனால செய்யப்படுதா, பிரகிருதி கிரியமானி. பிரகிருத்தினா என்னது, பிரகிருதி என்னது, ஜட இயற்கை. பிரகிருத்தி என்ன மனிதன், ஜட இயற்கை என்ன மனிதன். பிரகிருத்தினா என்னதுன்னா இந்த மெட்டீரியல் வேர்ல்ட், இந்த ஜட உலகம் பிரகிருதி. நம்மளோட செயல்கள் எல்லாம் என்ன நடக்குதுன்னா பிரகிருதி கிரியமான இந்த ஜட இயற்கை தான் நம்மளை ஆட்சி படிக்குது. அந்த ஜட இயற்கையில மூணு விஷயங்கள் இருக்கு, என்னன்னா குணக்கர்மானி. குணக்கர்மானி மூன்று குணங்கள் இந்த இயற்கைக்குள்ள இருக்கு. அவன் தான் அந்த மூன்று குணம் என்ன பண்ணுனா கர்மாணி சர்வஷா. நம்ம ஒரு பிள்ளை இருக்கிற எல்லா செயலும் என்ன சர்வஷா, இந்த எல்லா செயலும் இந்த மூன்று குணங்கள் தான் நம்மளுடைய வந்து ஆட்டி படைக்குது. புரிதா மாதாஜி? அதாவது திருப்பி ஒரு கோவில் சொல்றேன், இந்த ஜட லோகத்துல நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் நம்ம செய்யறது கிடையாது. இந்த லோகத்துல மூணு பேர் இருக்கிறாங்க. அதாவது மூணு பேர் யாருன்னா மூன்று குணங்கள். முதல் வந்து யாரு, சத்வகுணம். ரெண்டாவது ரஜோகுணம். மூணாவது தமோகுணம். இந்த மூன்று குணங்கள் இருந்தால்தான் நம்ம செயல்கள் செய்யறோம். இந்த மூன்று குணங்கள் தான் நம்ம ஆட்டி படைக்குது அப்படின்னு சொல்லி கிருஷ்ணன் சொல்றாரு. அந்த ஆடுற அந்த அது மூன்று குணங்கள் செய்ய எப்படி நம்ம வந்து செயல்படுதோ அது மாதிரி நம்ம ஆடிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு கிருஷ்ணன் சொல்றாரு. ஆனா இந்த முட்டாள் மனசு என்ன நினைச்சுக்கிறான், நான் தான் என்ன செய்யறேன், நான் என் சக்தியில எல்லாம் நடக்குது அப்படின்னு நினைச்சுக்க சொல்லி விமூட ஆத்மா முட்டாள் மனிதன் அப்படின்னு சொல்லி என் கிருஷ்ணன் சொல்றாரு. யாருக்கு இது புரியுது, இந்த முதல்ல யாருக்கு புரியாது, இது தண்ட சம்பளம் தான் நம்ம புரியல, கொஞ்சம் முத்திரி போட்டு அது புரியலாம். கொஞ்சம் சீன் சொல்லுங்க, புரியுதா? வேற யாரும் புரியல, கொஞ்சம் எல்லாம் புரியுதா? கணேஷ் அவருக்கும் ஓகே. இந்த படம் இந்த படம் தெரியுதா, இந்த படம் ஒன்று என்னது
சத்துகுணம் ரஜகுணம் தமோகுணம் இந்த மூணு பேர் கையில ஒரு கயிறு இருக்கு. இந்த கயிறு கட்டிய அந்த அந்த பொம்மை ஆட்டுவாங்களா விளையாடுவாங்க. அந்த மாரி நம்ம வந்து இந்த மூணு குணத்தினால நம்ம வந்து எல்லா செயலும் செஞ்சிருக்கோம். மற்றவங்களால நம்ம கிட்ட வரல பார்த்து நம்ம கிட்ட நம்ம வந்து அந்த குணத்தை ஆட்டி படிக்கிறோம். இந்த குணங்கள் குணங்களும் இந்த லோகத்துல படர்ந்து இருக்கு. இந்த லோகத்துல படர்ந்து இருக்கு. பகவான் கிருஷ்ணர் வந்து அவர்கிட்ட வந்து எல்லா பொட்டன்சியல் எல்லா வகை சக்திகளும் அவர்கிட்ட இருக்கு. அவர்கிட்ட பிரதானமான மூணு சக்திகள் இருக்கு. என்னென்னது பகவான் கிருஷ்ணர்கிட்ட மூணு சக்திகள் இருக்கு. ஒண்ணு அந்தரங்க சக்தி. அந்தரங்க சக்தினா ஆன்மீக சக்தி. ஆன்மீகத்துல எல்லாம் செயல்படுத்துறாங்களா அதுக்கு பேர் அந்தரங்க சக்தி. பகிரங்க சக்தி இரண்டாவது. பகிரங்க சக்தினா இது ஜட சக்தி. இந்த மெட்டீரியல் வேர்ல்ட்ல இந்த பௌதிக லோகத்துல லௌகிக லோகத்துல எல்லாம் நடந்துல இது வந்து பகிரங்க சக்தியான நடக்குது. மூணாவது ததாஸ்த சக்தி. ததாஸ்தா ததாஸ்த சக்தி என்னன்னா நடுநிலை சக்தி. அதாவது இந்த ஆத்மா நம்ம வந்து மேலோகத்திலும் இருப்போம், இந்த பூமியில கீழோகத்திலும் இருப்போம். அதனால இந்த நடுநிலை சக்தி பேர் ததாஸ்த சக்தி. இந்த மூன்று சக்திகள் வந்து பகவானோட பிரதானமான சக்தி, அதாவது மெயின் மெயினான சக்திகள். அப்ப இந்த பௌதிக லோகமும் வந்து எந்த சக்தியால இயங்குது இங்க சொல்லாது சொல்லுங்க. அப்ப நம்ம ஜீவாத்மா நம்ம இந்த பூமிக்கு வந்து ஏன் வந்து பூமிக்கு வரும்போது, அதாவது நம்ம வந்து பூமியில வந்து வரும்போது நம்ம வந்து இந்த பூமிக்குள்ள வரும்போது நமக்கு ரெண்டு உடம்பு கிடைக்கும். ஒன்னு சூக்ஷ்ம உடம்பு, ஒன்னு ஸ்தூல உடம்பு. சூக்ஷ்ம உடம்பு உள்ள மறைஞ்சி இருக்கிற உடம்பு. ஸ்தூல உடம்புனா என்னது? வெளியில் இருக்கிற உடம்பு. புரியுதா? புரியுதா மாதிரி உங்களுக்கு சூக்ஷ்ம உடம்பு. சூக்ஷ்மா மறைஞ்சி இருக்கிற உடம்பு, உள்ளுக்குள்ள உடம்பு உடம்பு இருக்கு. வெளியில் உடம்பு வந்து ஸ்தூல உடம்பு. செட்டில் பாடி, க்ரோஸ் பாடி. ஓகேவா? அந்த ரெண்டு உடம்பு தான் நமக்கு இந்த பூமி பரம்பரை கிடைக்குது. அந்த ரெண்டு உடம்பு நம்ம எடுக்கும் போது அது கூட சேர்த்து நம்ம மூணு சட்டைகள் போடுவோம், மூணு ட்ரெஸ் போடுவோம். இப்போ கம்பெனி போனால் நம்ம கம்பெனி ட்ரெஸ் இருக்குல்ல, ஸ்கூலுக்கு போனால் ஸ்கூலுக்கு யூனிஃபார்ம் இருக்குல்ல, கடிதத்துக்கு தலைக்க யூனிஃபார்ம் இருக்குல்ல. அதே போல இந்த பூமிக்கு வரும்போது நமக்கு ஒரு ஒரு யூனிஃபார்ம் இருக்கு. ஆனால் ஒரு யூனிஃபார்ம்ல மூணு யூனிஃபார்ம் இருக்கு. மூணு சட்டை போடுறோம். சர்வகுணம் என்றக்கூடிய சட்டை, ரஜோகுணம் என்று சொல்லக்கூடிய சட்டை, வந்து தமோகுணம் என்று சொல்லக்கூடிய சட்டை. இந்த மூன்று குணங்களையும் நம்ம சட்டையாக போட்டுக்கிறோம். அதாவது சட்டையை போட்டுக்க என்ன சொல்ல வரனா, நீங்க பேபி வயிற்றுலேருந்து அம்மா வயிற்றுலேருந்து பிறந்து வெளியானோடனே அந்த மூன்று குணங்களையும் உங்களை கவர் பண்ண ஆரம்பிச்சிடும். அந்த மூன்று குணங்களை கவர் பண்ணோன்னா பேபி அழுவா வேணும். அழுகிறதுக்கு என்ன வேணும்? ஒருத்தர் அழுகுறவங்க என்ன வேணும்? என்ன வேணும் பிரபு? என்ன அழுகுறதுக்கு என்ன வேணும்? அதை நீங்க எது கருவீங்க? எது கருவீங்க? கவலையா தான் இருவீங்க. வேற வழியா தான் இருவீங்க. வேற என்னாச்சு பேர் அழுவும்? வேற பயம் அழுவும். வேற சந்தோஷமா அழுவோம். வரும். அதனால தான் பேபி அழுகுவோம். குணம் எல்லாம் பேபி அழுவாது. குணம் இருந்ததா அழுவோம். அதான் ரஜகுணம். ரஜகுணம் தான் உங்களுக்கு எல்லாம் வரும். சுறுசுறுப்பா இருப்பீங்க, ஓட்டுங்க, வருவீங்க, வாழ்க்கை சாதிக்கணும், அது பண்ணணும், டைலாக்லாம் பக்க பக்கம் டைலாக் பேசுறாங்களா, இது எல்லாமே ரஜகுணத்துல தான் வரும். ரஜகுணம் இல்லாம நீங்க வந்து வேகமா இது பண்ண முடியாது, வாழ்க்கையில இதை எப்படி பார்க்க முடியாது. தமகுணம் என்னது? ஒரு உதாரணம் சொல்லுங்க. சோம்பேறியாக இருக்குது.
வாழ்க்கையில குறிக்கோள் தெரியல, ஏன் போறோம், எதுக்கு போறோம், ஒரு மாடு மாதிரி வேலை செய்யும் அப்படின்னு அப்படியே பாருங்க. ஏன் தான் இருக்கிறோம், எதுதான் செத்து போக போறோம், ஒன்றும் தெரியாது. மலை மாடு சொல்லுவாங்க கேட்டுக்கலாம், எரும மாட்டு மேலே மலை கஞ்சி மேலே எருமாடு மேலே மலை பிரச்சனை எப்படி இருக்கும், எருமாடு மலை பிரச்சனை எப்படி இருக்கும், அப்படியே தான் இருக்கும். வெயில் அடிச்சாலும் அப்படிதான் இருக்கும், ஒன்றும் பிறகு. அதான் பற்றி என்ன சொல்றதுன்னா வந்து மலை அரிகிருஷ்ணன் அரிகிருஷ்ணன் அது எரும மாட்டு மேலே மலை கஞ்சி, அதாவது அதுதான் வந்து என்ன தம்மோ குணம், தம்மோ குணத்தில் இருக்கும்போது ஒன்றுமே தெரியாது. தம்மோ குணம் சத்து குணம் என்ன வரும், அது கொஞ்சமாச்சு ஒரு குண்டு ஊசி அளவுக்கு சத்து குணம் இருந்தாதான் அந்த வண்டிக்கு வரும். புரிதா, கொஞ்சம் கூட இல்லைன்னு போட்டு சொன்னாலும் நீங்க தெரியாது, பல பேர் கூப்பிட்டோம் எல்லாமே வரமாட்டாங்க, ஏன்னா அந்த வராது, வர முடியாது, ஏன்னா சத்து குணம் ரொம்ப குறைவா இருக்கு, ரொம்ப வந்து நெகட்டிவ் இருக்கு. அப்ப அதனாலதான் வந்து என்னன்னா சத்துவ குணம் இருந்தாதான் ஆன்மீக பாதைக்கு வர முடியும், இதெல்லாம் உட்கார கேட்க முடியும். ரஜோ குணம் இருந்தா நம்ம வந்து ரஜோ குணம் இருந்தாதான் ரஜோ குணம் நம்ம இத நல்லா கேட்டுக்கிட்டு நம்ம இந்த லோகத்துல உடம்படுறோம். ஆக்சுவலி வந்து அஞ்சாவது அத்தையும் பதினாலாவது ஸ்லோகம் இருந்தது பாருங்க, அஞ்சாவது அத்தையும் பதினாலாவது ஸ்லோகம் நா கர்த்தத்வம் நா கர்மாணி லோக ஸ்ருதி பிரபு நா கர்ம பல சம்யோகம் ஸ்வபாவ ஸ்வபாவஸ்து பிரவர்த்ததே. உடல் என்னும் நகரத்தின் நாயகனான ஆத்மா செயல்களை உண்டாக்குவதில்லை, செயல்படுமாறு மக்களை தூண்டுவதும் இல்லை, செயல்களை பலன்களை உண்டாக்குவதில்லை, இவை எல்லாம் ஜடயத்தின் குணங்களால் செயலாக்குகின்றன. அதாவது கிருஷ்ணர் வந்து அஞ்சலத்தை என்ன சொல்றாங்க, இந்த ஸ்லோகத்தோட தொடர்ச்சிதான் அஞ்சலத்தை வரும். ஏன்னா இந்த உடம்பு வந்து ஒரு நகரம் மாதிரி, இந்த உடம்பு என்னது ஒரு நகரம், ஒரு சிட்டி நகரம், இதே மாதிரி இந்த உடம்புல வந்து நாயகன் ஹீரோ வந்து யாருனா ஆத்மா. இந்த ஆத்மா இந்த உடல்ல எந்த செயலும் செய்யறதில்லை, தொடருங்க, உடல் என்னும் நகரத்தின் நாயகன ஆத்மா செயல்களை உண்டாக்குவதில்லை. இந்த ஆத்மா உடல்ல இருக்கு ஆனா எந்த செயலும் செய்யறதில்லை, எந்த செயலும் செய்யல. அப்புறம் ஒரு கேள்வி வரலாம், ஐயோ நான் நடக்கிறேன் பேசுறேன் ஓடுறேன் நடக்கிறேன் அப்படிங்கிறது யார் செய்யலாம், அடுத்துல என்ன சொல்றாங்க, செயலாற்று மக்களை தூண்டுவதும் இல்லை. மக்களைனா வந்து என்னன்னா இந்த புலன்களை நீங்க பாக்கணும், நீங்க பேசணும், நீங்க கேட்கணும், நீங்க உதைக்கணும், நீங்க நடக்கணும், ஓடணும் இப்படின்னு ஆத்மா சொல்றதும் இல்லை. செயல்களின் பலன்களை உண்டாக்குவதும் இல்லை, அதாவது ஒரு காரியத்தை செய்யணும் அதன் அதுல பலன் நடக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பலனை உண்டாக்குறதில்லை ஆத்மா. இவை எல்லாம் இந்த இது எல்லாம் யாரு செய்யறானா, ஜடங்கத்தின் குணங்களால் செயலாற்றப்படுபவையே. நம்ம பேசுறது நடக்கிறது நம்ம பண்ற எல்லா ஆக்டிவிட்டியும் நம்ம ஆத்மா செய்யறது கிடையாது, இந்த இயற்கை இந்த குணங்கள்னால நம்ம வந்து செயல்பட்டு இருக்கிறோம். புரியுதா,
இந்த இயற்கையினால நம்ம செயல்படுறோம். இப்ப ரஜோ குணம் ஒருத்தவங்க அதிகமா இருந்துச்சுன்னா அவங்க ரொம்ப இதா இருப்பாங்க, வாழ்க்கையில முன்னேறணும், அப்புறம் வந்து ரொம்ப எமோஷனலா இருப்பாங்க, நிறைய அப்படியே ரொம்ப சென்டிமெண்டலா எமோஷனலா ரொம்ப ரொம்ப இதா இருப்பாங்க. அப்ப அவங்ககிட்ட நீங்க தெரிஞ்சுக்கலாம் அவங்க ரஜோ குணம் அவங்ககிட்ட அதிகமா இருக்கு. அந்த ரஜோ குணம் அந்த மூன்று குணம் இருக்காங்க, மூன்று குணத்துக்கு அதிபதி இருக்காங்க, மூன்று தேவதை இருக்கிறாங்க. அப்ப அவங்க தான் இந்த உலகத்தை வந்து நம்ம எல்லா செயலும் அதனால நடக்குது. ரஜோ குணம் இருந்தால்தான் ஒரு செடி வளரும், ஒரு எல்லாமே நடக்கும், ஒரு ஒரு ஆக்டிவிட்டி நடக்கும். நீங்க அழுவீங்க, சந்தோஷமா இருப்பீங்க, கத்துவீங்க, கோபப்படுவீங்க, எல்லாமே ரஜோ குணம் நடக்கும். அடுத்து வந்து சத்து குணம் அதிகமா இருந்துச்சுன்னா அவங்ககிட்ட ரொம்ப சாந்தமா இருப்பாங்க, தெய்வீக கலைகள் தெய்வீக விஷயங்கள் அதிகமா இருப்பாங்க, தெய்வீக விஷயங்கள் தெய்வீக ஈடுபாடு ஆன்மீக பயிற்சியில அவங்க வந்து நாட்டமா இருப்பாங்க. தமோ குணம் அதிகமா இருந்துச்சுன்னா அவங்க வந்து எதுலையுமே வரமாட்டாங்க, கோயிலுக்கு எல்லாம் போவான், அவங்க ஒருத்த வரமாட்டான், வெளியே போனா முதல் இடமா கிளம்பி போயிடுவான், கோயிலுக்கு வரமாட்டான். ஆன்மீக விஷயம் வேணாம், கடவுள் இல்லைன்னு சொல்லி ஒத்துக்குவான், முதல் ஆள் ஒத்துக்குவான். கடவுள் இருக்குன்னு சொன்னா எப்படி இருக்கு, யாரு சொன்னா, எதுல போட்டிருக்கு, உண்மையில இருக்கிறாரா, என் கண்ணு ஒண்ணு வர சொல்லி, இப்படி பல விஷயங்கள் கேட்பாங்க. தமோ குணத்தை கொடுக்குறாங்க, வாழ்க்கையில் ஏன் வாழ்க்கும் தெரியாது, ஏதோ இருக்கு, உடம்பு கட்டிடலாம், இந்த உலகத்தை நான் இருக்கிறேன், இருக்கிறது சந்தோஷமா இருந்துடும், இந்த வாழ்க்கையை நான் வந்து செம்மையா வாழணும் அப்படின்னு டயலாக் பட்டணமும் டயலாக் சொன்னேன். இதெல்லாம் தம குணம், நீங்க ஏத்துக்கிட்டாலும் சரி ஏத்துக்கிட்டாலும் சரி, இது உண்மை, இது சொல்லப்படுது, சத்தியம் இல்லை. ஏன்னா இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும், இதுதான் உண்மை. இப்ப இதை போட்டு பூசி முழுவது பண்ணலாம், இப்ப இந்த விஷயம் சொல்லாம லைட்டா ஒரு பூசி மொழிவி நம்ம வந்து வேற விஷயத்தை பேசலாம், பட் அதுல என்ன பயன் இருக்கு, பகவான் பார்த்து கொண்டு இருக்கீங்களா, உண்மையிலேயே மாட்டேன். அப்ப வந்து எதுக்காக புறபாதர் வந்து பகவத்கீதை உண்மை உருவி கொடுத்துருக்காரு, ஏன் உண்மை உருவி கொடுத்துருக்காரு, பகவத்கீதை படிக்கிற போது பேர் என்ன பகுதி பேர் உள்ளதை உள்ளபடி சொல்லணும். அப்ப அதுக்குதான் நம்ம வந்து தெரிஞ்சுக்கு வரும். இப்ப அவர் புக்க வச்சுக்கிட்டு நம்ம வந்து உண்மை சொல்லாம இருந்தா ஒரு பதில் அங்கேயிருந்து எட்டு வச்சுதான் பகவான் நம்மளை மேல கண்ண கட்ட பண்றாரு, அதனால உள்ளதை தெரிஞ்சுக்கணும். அப்ப உண்மையிலே வந்து நம்ம வந்து இந்த குணங்களால ஆதிக்கிறதுனால நம்ம வந்து எல்லா காரியமும் அது நல்ல காரியமாக இருந்தாலும் சரி கெட்ட காரியமாக இருந்தாலும் சரி எல்லாமே நம்ம வந்து மாறி மாறி கோவப்படுவோம், சாந்தமாக இருப்போம், அப்புறம் ஒரு நாள் வந்து மூடி இருக்காது, திருப்பி கோவப்படுவோம், சாந்தமாக மூடு இருக்காது, அப்படியே எல்லாம் ரிப்பீட் மூட்டில் வந்து போயிட்டே இருக்கும், எல்லாமே எல்லாம் போயிட்டே இருக்கும். அப்போ அந்த குணங்களை ஆட்டி படைக்கிற மாதிரி நம்ம வந்து அப்புறம் அப்படியே அப்படியே ஆடி இருக்கோம், கடைசா டைம் முடிஞ்சிடும், நம்ம வந்து வயசு 65,000 செத்து போயிருக்கோம், ஏன் செத்து போகணும்னு தெரியாது. அப்போ வெளியில் வந்து நம்மளை வந்து தூக்கும் போது இவங்க வந்து சிவன் பலத்தை அடைஞ்சு விட்டா, இவங்க வைகுண்டத்தை அடைஞ்சுட்டாங்க, ஆனால் அவங்க ஒன்றும் சேர்ந்துக்க மாட்டாங்க, இதான் உண்மை. அப்போ இதுக்கு என்ன சொல்யூஷன், இதுக்கு வந்து இது இதில் என்ன சொல்யூஷன், புரோபாதர் வந்து அந்த ஸ்லோகத்தை சொல்கிறாரு, ஓகே அந்த போலூரில் சொல்கிறாரு, ஆகாரத்தில் இருக்கும் அவன் எல்லா செயல்களையும் தானே சுதந்திரமாக செய்வதாக எண்ணிக்கொள்கின்றான், இதுவே அவன் அறியாமல் சின்ன மகம், நான் தான் செய்கிறேன், நான் தான் இதை செய்கிறேன், நான் தான் அதை பண்ணேன், நான் தான் இதை செய்கிறேன், நான் தான் அதை அவன் நான் இல்லைனா இது நடக்காது, நான் இல்லை இவங்க செய்ய மாட்டாங்க, இந்த மாதிரி நான் 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 அகம் அமைதி சொல்லுவாங்க, இந்த மாதிரி நான் நினைக்கிறாங்க, இதுதான் அகங்காரம். இந்த மாதிரி இருந்தது வந்து அறியாமே சொல்லி சொல்றாரு, நம்ம எதுவுமே செய்யலை, இந்த ஜட இயற்கையில மாட்டிக்கிட்டு நம்ம வந்து இந்த மாரி வந்து நம்ம செயல் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அப்ப இதுலேயும் பெரியவருக்கு என்ன உபாயம்னா அடுத்து ஒரு ரெண்டு லைன் அப்புறம் சொல்றாரு, ஆகவே தனது உடல் மற்றும் மனதின் செயல்கள் யாவும் கிருஷ்ண உணர்வில் கிருஷ்ணரின் சேவையிலேயே ஈடுபடுத்தப்பட வேண்டும் என்பதையும் அவன் அறிவதில்லை. நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளுடைய செயல்களை அதாவது ஆக்டிவிட்டி பகவானுடைய செயல்களை ஈடுபடுத்தணும், அது பேர் தான் என்னது, கர்ம யோகம். உங்களுடைய செயல்கள் பகவானோட செயல்களோட நீங்க வந்து ஈடுபடுத்தலைன்னா நீங்க புனரபி ஜனனம் புனரபி மரணம் புனரபி ஜனனி ஜடரே சஜனம்
அதாவது திருப்பி போறதுனோ திருப்பி ஏறணும் திருப்பி மீண்டும் பறக்கணும் திருப்பியும் மீண்டும் ஏறணும் இந்த பிறப்பு இறப்பு முதுமை நோய் திருப்பியும் பொறுப்பீங்க இறப்பீங்க வயசாகும் நோய் வரும் திருப்பியும் பொறுப்பீங்க இறப்பீங்க வயசாகும் இந்த மாதிரி திருப்பி 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 வந்துட்டே இருக்கும் நீங்க இந்த குணத்துல மாட்டிட்டே இருப்பீங்க புரியுதா அப்ப நம்ம இந்த குணத்திலிருந்து வெளியாகணும்னா நம்ம நம்மளுடைய செயல்களை பகவானோட சேவை ஈடுபடும் அப்பதான் நம்ம வந்து எல்லா வகையான செயல்களிலிருந்தும் எல்லா வகையான பாவ காட்டிலிருந்தும் இந்த குணத்திலிருந்து வெளியாகி நம்ம வந்து எந்த குணத்துக்கு போவோம் சுத்த சத்வ நிலைக்கு போவோம் அதாவது பியோர் மூட் ஆஃப் குட்னஸ் சுத்த சத்வ நிலைக்கு போவோம் இப்ப நம்ம அந்த குணத்துல இருக்கிறோமா இப்ப நம்ம என்ன குணத்துல இருக்கிறோம் நடக்குது இந்த ரஜோ குணமோ தமோ குணமோ அதிகமா இருக்கிறாள் அப்ப இதை குறைச்சிட்டு சத்த குணத்தை சுத்த நிலைக்கு வரணும்னா நம்ம வந்து இந்த மாரிய பகவானுடைய வழித்தல பகவான் கடையில் தெரியும் இந்த மாரி பக்தர்களோட அசோசியேஷன் பண்ணணும் சரி பகவான் நாமத்தை நாமம் பகவான் நாமம் ஜெபம் பண்ணணும் பிறகு வந்து பகவானுடைய புஸ்தகத்தை பகவத்கீதை பாகவதற்கு கடையில் தேக்கணும் இப்படி நம்ம சேவை செய்யும் போது கலியுகத்துல நம்ம சுத்த சத்து நிலைக்கு நம்ம வரும் சரி பிரபு நான் சுத்த சொல்லி நான் சுத்த சத்துவ நிலைக்கு வந்தானே வரலாம் என்ன நான் நல்லா தானே இருக்கிறேன் சுத்த சத்து நிலைக்கு வரலன்னா என்ன நடக்கும் திரும்பி பண்ணணும் திரும்பி போறது நான் திரும்பி நான் போறது நான் நல்லா தானே இருக்க போறேன் திரும்பி போறது திருப்பி ஏறதுல நமக்கு என்ன கஷ்டம் வந்த போது ஏற்றுக்கோ திரும்பி போனது ஒரு இதில் கஷ்டப்படுறது திரும்பி போட்டுறோம் திரும்பி நான் இந்த நல்லா வாழ போகிறோம் திரும்பி சாப்பிட போகிறேன் திரும்பி நான் போட போகிறேன் நல்லா வளரும் சாப்பிட்றேன் இது ஏன் ஸ்டாப் பண்ணுறேன் நல்லா தானே இருக்கு ஏன் நம்ம இதை ஸ்டாப் பண்ணணும் ஏன் இல்லை நம்ம திரும்பி இங்கே போகிறத வந்து ஏன் பகவான் வந்து ஸ்டாப் பண்ண சொல்றாரு நம்ம ஏழு லோகம் மேலே இருக்கல சொர்க்கலோகம் அதெல்லாம் இல்லை அதெல்லாம் ஆன்மீகம் இல்லை அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிரஜா நதி ஓடும் ஒரு மிகப்பெரிய நதி இருக்கும் என்னையா கடவுள் இங்கே நதி ஓடுமா ஏன்னா அங்கேயே நதி ஓடினா தண்ணிக்குள்ளே ஓட்டிடாதா அப்படிலாம் கேட்கக்கூடாது நீங்கள் இதெல்லாம் பாகவதில் போட்டுருக்கு இதெல்லாம் பாகவதில் இருக்கு ஆச்சரியம் சொல்லிக்கிறாங்க என்ன மேல தண்ணி ஒன்று தண்ணிக்கிற ஒரு பிரஜா நதி வந்து ஒரு போர்டர் ஆன்மீகத்துக்கும் பௌதிகத்துக்கும் போர்டர் இப்போ நம்ம சாதாரண நாட்டுக்கு போர்டர் இருக்குல்ல தைலாந்து மலேசியா போர்டர் இருக்கா இல்லையா இந்தியா அப்புறம் வந்து ரஷ்யாவுக்கும் சைனாக்கும் போர்டர் இருக்கா இல்லையா அதெல்லாம் சண்டை நடக்குது அதுமாரி அந்த ஆன்மீகத்துக்கும் பௌதிகளும் போர்டர் இருக்கும் அந்த போர்டர் பிரஜா நதி அந்த நதிக்கு அப்பா இருக்கிறதுக்கு மேலே இருக்குதா ஆன்மீகம் அதில் முதல்ல இருக்கிற வைகுண்டம் அப்புறம் மதுரா துவாரகா அப்புறம் பல இடத்துல ஐயோத்தி மாதிரிலாம் அங்கெல்லாம் இருக்கும் கீழே அங்கே இருக்கிற லோகம் தான் கீழே பூமிக்கு நமக்கு பலம் கொண்டு வந்தார் அதுக்கப்புறம் டாப் மேலே போயிட்டே இருந்தால் ஒரு மிகப்பெரிய ஒரு வெளிச்சம் இருக்கும் அங்கே போய் ஒரு தாமர பூ தாமர பூ மாரி ஒரு வெளிச்சம் இருக்கும் அதுக்கப்புறம் போனாதான் பிருந்தாவனம் பகவான் இருக்கிற இடம் இதுதான் ஆன்மீகம் இந்த லோகத்துக்கு போகிறது தான் நம்மளுடைய நோக்கம் அதுக்காக அங்கே போனால் நம்ம திருப்பி கீழே வர மாட்டோம் அங்கே வந்து இறப்பு பிறப்பு எதுவுமே முதுமை நோய் எதுவுமே இல்லை அங்கே போனால் நம்ம நிம்மதியாகலாம் அதுதான் நம்மளுடைய இடம் அதுதான் உண்மை நிரந்தரமான இடம் அப்போ வந்து அந்த அந்த லோகத்துக்கு போகிறதுக்காக தான் நம்ம வந்து இங்கே வந்து பகவானோடைய விஷயங்கள் கேட்டு சத்து சுத்த சத்து நிலைக்கு நம்ம வரணும் அந்த சுத்த சத்து நிலைக்கு நம்ம வந்தால் தான் நம்ம இந்த உடலை விட்ட பிறகு நம்ம வந்து போகணும் நம்ம வந்து பகவானோட சிந்தனை இல்லாமல் சுத்த சுத்த நிலைக்கு வரலன்னா நம்ம வந்து பகவானோட வந்து போக முடியாது அப்போ பகவானோட செயல்களில் நம்ம ஈடுபடணும் பகவானோட செயல்களில் நம்ம ஈடுபடுறதுக்கு பகவானே நமக்கு வந்து நிறைய சொல்லி கொடுத்துருக்காரு நிறைய பேர் சொல்லி கொடுத்துருக்காரு அது மட்டும் இல்லாமல் பகவான பக்தரும் நம்ம கிட்ட வந்து வந்துருக்கிறாங்க வந்து நிறைய பேர் சொல்லி கொடுத்துருக்காங்க எப்படி நம்ம வந்து செயல் செய்யறது எப்படி நம்ம வந்து பகவானோட சேவை இருக்குதுன்னு சொல்லி நிறைய பேர் வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க உண்மையிலேயே நிறைய ஆச்சாரியர்கள் நிறைய குருமார்கள் நம்மளுடைய பக்தி வாழ்க்கை எப்படி முன்னேறி பகவானை எப்படி அடையணும்
அப்படி சொல்லி நிறைய பேர் சொல்லி கொடுத்திருந்தாங்க. ஆனா முக்கியமா ஒருத்தர் வந்து யாருன்னா ஸ்ரீ ராமானுஜ ஆச்சாரியர். இன்னைக்கு வந்து ராமானுஜ ஆச்சாரியோடைய என்னது முக்கியமான தினம்? இன்னைக்கு மறைந்த தினம். ராமானுஜ ஆச்சாரியர் யாரு தெரியாது? ராமானுஜ ஆச்சாரிய தெய்வமா கதா போகும் தெய்வமா பற்றி தெரியாது. வேற யாரு தெரியாது? ராமானுஜ ஆச்சாரிய தெரியாது.